நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி, இன்னைக்கு என்னமோ பயங்கர சந்தோஷமா இருக்க சார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையன்னு சொல்லுவாங்களே சார், அதே மாதிரி விளைஞ்சிச்ச சார். அதை நினைச்சுதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். யோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னே நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவில்லை. ஏன் சார், நான் தான் அன்னைக்கே சொன்னல சார், நீங்க இல்லனா அந்த 8C பசங்க ஒருத்தன் கூட பாஸ் ஆக மாட்டான்னு. அதே மாதிரி ஆயிடுச்சுல. யோ, என்ன சொல்ற, யாருமே பாஸ் ஆகல, நான் நம்ப மாட்டேன். இல்ல சார், வாட்டர் டேங்கி கண்ணன்னு ஒரு நாலஞ்சு பேர் தான் சார் பாஸ் ஆகிறானுங்க, மத்த எல்லாரும் நாலஞ்சு சப்ஜெக்ட்ல ஃபெயில் சார். யோ, என்ன விளையாடுறியா? என் பசங்க எப்படி படிப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவனுக்கு 90% மேலே வாங்கியிருப்பானுங்க. அடேனா சார், நான் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டேன்றியா? இந்த கைபாம் பையன் இருக்கிறான்ல, அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் சார். இந்த கணக்குல புலின்னு சொல்லுவீங்களே பொட்டலம் பையன், அவன் கணக்குல 6-6 மார்க் தான் சார் எடுத்துக்கிறான். யோ, யார் என் பேப்பர் திருத்தினது? அந்த பேப்பர் எடுத்துட்டு நான் பாக்குறேன். ஏன் சார், அவங்க என்னமோ 1000 மார்க் எடுக்கிற மாதிரியும் திருத்தணுங்க 5 மார்க் போட்ட மாதிரியும் சொல்றீங்க. எவனுமே ஒழுங்காவே படிக்கல சார். ஏய், எல்லாமே நல்லா படிக்கிற பிள்ளைகளாச்சையா சார்? அதெல்லாம் நீங்க இருந்த வரைக்கும் சார், நான் கேக்குறேன், இந்த பசங்க எல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு போய் படிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தங்க கூட புக் எடுத்து பாக்குறதே கிடையாது சார். உங்கள பசங்க வேணா படிச்சா படிக்கலாம், அவ்வளவுதான். சரி, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் படிக்கல சொல்ல மாட்டாங்களா? ஏன் சார், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பகலெல்லாம் ஓடி ஓடி ஓசிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி சார் பாப்பாங்க? நம்ம ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பசங்கன்னா அது நம்ம பசங்க தாயா? இப்படி ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நீங்க உன எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் சார், ஆனா இப்படி ஆகும்னு நான் முன்கூட்டியே எதிர்பார்த்தது தான் சார். நீங்க இருந்த வரைக்கும் கல்லா இருந்த பசங்களை சிலையா மாத்தினீங்க. நீங்க எப்ப போனீங்களோ சிலையா இருந்தவங்க மறுபடியும் கல்லாயிட்டானுங்க. நான் போனா அவ்வளவுதானா? ஸ்கூல்ல இருக்க மற்ற டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க சார்? அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது சார். இங்க பாருங்க சார், ஒரு புள்ளிய யாரு வேணா எப்படி வேணா பாத்துக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலும் பெத்துங்க பாக்குற மாதிரி வருமா? அந்த பசங்க மேல நீங்க அக்கறை எடுத்து சொல்லி குத்தீங்க, அந்த அக்கறையை காட்ட இப்ப வேற யாருமே இல்லையா சார்? இது சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? சத்தியமா இல்ல சார். சார், பாதியாருங்களாம் வாங்குற சம்பளத்துக்கு சொல்லி குத்துட்டு போறாங்க. புரியலன்னா பசங்க தானே சார் புரியலன்னு ஏந்து கேட்கணும். இந்த பசங்க புரிஞ்சாலும் புரியலனாலும் அமைதியா தான்ங்கிறானுங்க. யோ, புரியலன்னா புரியலன்னு கேட்பானுங்களேயா சார்? அதெல்லாம் உங்ககிட்ட தான் சார் தலை மேல ஏறி உட்காந்து ஆடுறதெல்லாம். அங்கெல்லாம் எவனும் ஒருத்தவன வாயே திறக்க மாட்டேன்றானுங்க சார். நீங்க உனா பாருங்க சார், இந்த கிளாஸ்ல இருக்கிற பாதி பேரு 8வதோட பாதியிலேயே படிப்பை விட்டு போறாங்களா இல்லையான்னு. அது என்னாலதான் சொல்ல வர, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல சார், அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் நீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதுல முக்கியமான காரணத்துல நீங்களும் ஒருத்தருன்னு சொல்லுவேன் சார். யோ, எனக்கு ஏதோ பிரச்சனை, நான் வரல. இந்த எச்எம் சார் என்ன பண்றாரு? ஏன் சார், அவரு வயசான மனுஷன், அவர் என்ன பண்ண சொல்றீங்க? அவரால முடிஞ்சதா மட்டும்தான் அவர் பண்ணுவாரு. யாராவது பசங்க மேல அக்கறை இருக்கிறவங்க தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஏன் சார் முறைகிறீங்க? நான் உங்களை சொல்ல வரல சார், பசங்க மேல அக்கறை இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர்னு நான் பொதுவா தான் சொல்றேன். இங்க வாரியா, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற வேலையில இங்க வேணாம். ஏன் சார், நான் ஏன் சார் அதெல்லாம் பண்ண போறேன்? பசங்க கெட்டு போனா எனக்கு என்ன, நல்லா வந்தா எனக்கு என்ன? அவங்க என்ன ஏன் பசங்களா? ஏன் சார், இதுங்களுக்கெல்லாம் பட்டாதான் சார் புத்தி வரும், படட்டும். இங்க பாரு உருவி, அதே அந்த பசங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீல, அப்பதான் பசங்களை பத்தி பேசிட்டு இருக்க, பேசாத சார். நானும் பாக்குறேன் சார், நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு. யோ, சும்மாரியா. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? 1333. எதுக்கு சிரிக்கிறீங்க? இது கூட தெரியல பாரு, மொத்தமா 1330 தான் குறளு. அது கூட தெரியாம உங்களை கேட்டோமா? உங்க வேலைய பாத்துட்டு போங்க. ஏய், அவன் தப்பா சொல்றான்னு சொன்னா? எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், கிளம்புங்க. ஏய், என்ன இவங்க படிக்கிற பொண்ணுங்க நினைச்சியா? தண்டண்டா வேஸ்ட். மிட்டம்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு. பார்த்தாலும் பவுடர் பட்டை சுத்தம் போது நினைச்சண்டா உங்க சீன் போடுறாங்க. ஏய், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா பேசுங்க. எங்க
எங்க கிளாஸ் பசங்க வராங்க, தைரியம்னா இப்ப பேசுங்க பாக்கலாம். ஏ ஓட்டுறாங்க, என்ன பிரச்சனை? நாங்க எதுவுமே பண்ணலடா, நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், வம்ப சண்டை இழுக்கிறானுங்கடா. இவங்க என்னமோ பெரிய அறிவாளிங்க மாதிரி எங்களை போய் படிக்காத முண்டோ தண்டோன்னு சொல்றான்டா. ஏய், நான் நக்கலா? ஆமா, நாங்க சொன்னதுல என்னடா தப்பு? மிட்டம் டெஸ்ட்ல 4-5 பேர் தானே பாஸ், மிச்சம் எல்லாம் ஃபெயில் தானே? ஏய் பெருசா பேசுறியே, முதல்ல நீ பாஸா? டேய் நான் பாஸ்டா? பாஸா? நான் 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பா, அதுக்கே இவ்வளவு சீனா போடுறியா? அவன் 35 எடுத்தானோ 40 எடுத்தானோ அவன் பாஸ், நீ பாஸா? போன வாட்டி ஆனுவல் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் 85 மேல தெரியுமா? ஏய், 7வது கதை எதுக்கு இருக்கற? இப்போ 8வது தான படிக்கிற. சரி, மிட்டம் டெஸ்ட்ல என்ன மார்க்குன்னு சொல்லு. ஏய், இவங்க கிளாஸ்ல இவங்க தான் நல்லா படிக்கிற நினைப்படி, ஆனா உண்மை என்னன்னா இவங்க எல்லாம் சுத்த மக்கடி. ஏய், போரா பேசுறீங்க, வேணா. ஏய், என்ன ஓவர கத்துற? கத்துனா பயந்துருவ நினைச்சிட்டே அடங்கடா. இங்க பாரு, பொம்பள பொண்ணுன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? போங்கடா டே. ஏய், நாங்கலாம் எவ்வளவு பிரைஸ் ஸ்கூலுக்கு வாங்கி தந்திருக்கோம் தெரியுமா? ஆமாமா, உங்க பிரைஸ் ஸ்கூலே வச்ச அடையலையமே. ஸ்டாலின் சார் இருந்த வரைக்கும் இவங்களுக்கு மட்டும் மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாஸ் பண்ணி விட்டாரா? இப்ப அவர் வேலையை விட்டு போயிட்டாரா? எல்லாரும் ஃபெயில் ஆகுறாங்க. என்னடா பாக்குறீங்க நீங்க? எத்தனை நாள் எப்படி பாஸ் ஆனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன விடுங்க, இவனுங்க எல்லாம் வேலை பேச புரியாது, ரெண்டு விட்டாதான் புரியும். நம்ம எதுக்கு இவனுங்களை அடிக்கணும்? போய் எச்எம் கிட்ட சொல்லிடலாம். எச்எம் கிட்ட போய் சொன்னா நாங்க என்ன பயந்துருவோம்னு நினைச்சியா? போட முட்டா பசங்களா. ஏ டப்பாசே, எதுக்கு கைபாவம் தடுத்த? டேய், சண்டே எல்லாம் வேணாண்டா. ஒழுங்கா போயிருங்க, இல்லன்னா தேவையில்லாம அடி வாங்க போறீங்க. ஏய், யார் அடி வாங்க போறது? வாங்கடா, நம்ம எச்எம்ட்ட போய் சொல்ல போடா. சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். நாங்க என்னைக்காவது அவங்க பேச்சுக்கு போறோமா சார்? அவங்க எதுக்கு சார் எங்க பேச்சுக்கு வராங்க? எல்லா பசங்களும் பாக்குறாங்க சார், அவங்க முன்னாடியே அசிங்கமா பேசுறாங்க சார். அசிங்கமானா? ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டினாங்களா? இல்ல சார். ஏய், என்னடா? ஏய், நீ ஆமான தலையாட்டற, அவ இல்லேன்னு சொல்றான். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசல சார், ஆனா படிக்காத முண்டம்னு சொன்னாங்க சார். ஆமா, நீங்க அதுக்கு எதுவும் திருப்பி சொல்லலையா? சொல்லல சார், அமைதியா தான் சார் இருந்தோம். சார், எனக்கு வந்த அர்த்தத்துக்கு யாராவது ஒருத்தர் அரிச்சிலாம் பார்த்தோம் சார், அப்புறம் நீங்க தான் திட்டுன்னு சொல்லிட்டு விட்டேன். நீ அடிச்சிருந்தா நான் உன்னை திட்டியே இருக்க மாட்டேன்டா. சார், இது முதலே தெரியாம இருந்து மாவனே டிசியை கழிச்சு அனுப்பியிருப்ப வீட்டுக்கு. சார், என்ன சார் மோர்னுகிட்டு? சார், அவங்க மேல தானே சார் தப்பு? அவங்க மேல தப்பா? அவங்க என்ன தப்பா கேட்டாங்க? இல்லாதையா கேட்டாங்க? உள்ளதானே சொன்னாங்க. நீங்க என்ன சார் இவ்வளவு சொல்றோம், அவங்கள கூப்பிட்டு திட்டாம எங்களையே திட்டுறீங்க? சரி, டெஸ்ட்ல நீ எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ்? ரெண்டு சார். நீ ஜஸ்ட் பாஸ், நீ எல்லாமே ஃபெயில். சார், நான் ரெண்டு சப்ஜெக்ட்ல பாஸ் சார். டேய், வாய மூடுறா, பெருமையா சொல்ற ரெண்டு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன்னு? நீங்க எல்லாரும் படிச்சு 90க்கு மேல மார்க்ஸ் வாங்குற மாதிரி சலிச்சுக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாரும் படிச்சு 90க்கு மேல மார்க்ஸ் வாங்குற மாதிரி சலிச்சுக்கிறீங்க. என்னமோ அந்த பசங்க உங்களை முண்டங்கன்னு சொல்லிட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. டேய், நீங்க படிக்காத முண்டங்க தானடா. சார், இந்த ஒரு வாட்டி தான் சார் நாங்க எல்லாம் ஃபெயில் ஆனோம். ஆமாண்டா, இந்த முறை தானே உங்களை இந்த பசங்க கேலி பண்ணானுங்க? பாஸ் ஆகுறப்போ அவங்க ஏதாவது சொல்லிருக்காங்களா? இத பாரு, நீங்க நல்லா படிச்சப்போ எத்தனை பேர் வந்து உங்களை பாராட்டினாங்க? அதெல்லாம் நீங்க எங்கிட்ட வந்து சொன்னீங்களா? இப்ப மட்டும் கேலி பண்ணாங்கன்னு வந்து சொல்றீங்க? சார், நாங்க ஃபெயில் ஆனதுக்கு நாங்களா சார் காரணம்? பின்ன நீங்க எல்லாமே உங்க அப்பனா? சார், முன்னாடி எல்லாம் ஸ்டாலின் சார் இருப்பாரு, அவரு சொல்லி தருவாரு, இப்ப அவர் போயிட்டாரு, நாங்க என்ன சார் பண்றது? அவனா போன மாதிரி சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்ந்தானே அவனை போக வச்சீங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா அவன் ஏண்டா போக போறான்? சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? ஒரே ஒரு முறை சார் பேச்சு கேட்காம நாங்க டூருக்கு போனோம், அதை தவிர வேற என்ன சார் தப்பு பண்ணோம்? ஒரே ஒரு சொட்டு தானே விஷத்தை காப்பியில கலந்து குடிப்பீங்களா? அப்படித்தான்டா, ஒரு வாட்டி செஞ்சாலும் தப்பு தப்பு தான். இந்த பாருங்க, நீங்க ஒழுங்கா படிக்கலன்னா
மற்ற கிளாஸ் பசங்க கேலி பண்ணுவாங்கன்னு இல்லை, பக்கத்து ஸ்கூல் பசங்களும் கேலி பண்ணுவாங்க. நாம இதுல எதுவுமே பண்ண முடியாது. சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? வேற எப்படி சொல்ல சொல்ற? ஒழுங்கா படிக்க வழிய பாருங்கடா. அதை விட்டுட்டு அடிச்சிட்டாங்க, திட்டாங்க, உதச்சிட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, போ, போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி இங்க உட்காந்துருக்க? ஹெச்எம் பார்க்க போலியா? போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன, அந்த பசங்க கூப்பிட்டு நல்லா திட்டினாரா? இல்லையா? பின்ன எங்களை திட்டினாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பசங்க தானே உங்களை கூப்பிட்டு வம்பு கிழத்தாங்க. நீங்க ஒழுங்கா படிக்கலன்னா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாருடி. ஏய், என்னடி சொல்ற? உண்மைதான்டி, நாங்க சொன்னதுக்கு இப்படிதான் சொன்னாரு. அங்க ஏண்டா போனோம்னு இருந்துச்சு தெரியுமா? ஏய் அழாதடி. ஏண்டி எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க? நம்ம என்ன வேணும், நான் படிக்கல புரியல, நம்ம என்னடி பண்றது? அதுக்கு இப்படி கேலி பண்ணா எப்படி? விட்ரி, அவ சொன்ன என்ன, இன்னொரு வாட்டி யாராச்சும் உங்களை கேலி பண்ணாங்கன்னா உன் வீட்டுல போய் சொல்லிடுறி. நமக்காக கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? வீட்டுல சொன்னா பிரச்சனை பெருசாயிடும், பெரியவங்க சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குடி வேணாண்டி. நான் என்ன பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண போற? அந்த அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் சேரலான்னு பாக்குறேன். என்னடி? ஆமாண்டி, நம்மள யாரு எது பண்ணாலோ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த ஸ்கூல்ல படிக்கணும்? வேணாண்டி. ஸ்டாலின் சார் எப்ப போனாரோ அப்பத்துல இருந்து எல்லாரும் நம்ம மேல எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. நம்ம பண்ணது தப்புன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம சின்ன பசங்க தானே, நம்மள மன்னிக்க கூடாதா? சாரும் அப்படிதான் பண்றாரு, இவங்களும் அப்படிதான் பண்றாங்க. நம்ம தான் எப்பவுமே தப்பு பண்ற மாதிரியும் அவங்க தப்பே பண்ணாத மாதிரில இருக்கு. மத்தவங்களெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும்? நமக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகலன்னு தெரியுதுல்ல. போயிடலாண்டி. என் வீட்லயே ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் சார் சொன்னதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் சாரே நம்மள வேணான்னு போயிட்டாருல, அப்புறம் என்ன? ஒருவேளை சார் திரும்பி வந்துட்டாருனா? இதுக்கு மேல சார் வருவார்னு நினைக்கிறியா? வர மாட்டாருதான். அப்ப அண்ணாச்சி ஸ்கூலுக்கு போய் சேரலான்னு சொல்றியா? ஆமாண்டி. அப்படி நம்ம போய் சேர்ந்துட்டா அப்ப நம்ம சார் தோத்துட்ட மாதிரி தானே ஆயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு கேபி. என்னால படிக்க கூட முடியல, சாருங்க நடத்துறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான்டி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? முதல்ல நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனா பசங்களெல்லாம் விட்டு போறதுன்னு நினைச்சா யோசனையா இருக்கு. பசங்கிட்டே சொல்லுவோம், யார் யார் வராங்களோ வரட்டும், எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். ஆமாண்டி, பசங்கிட்ட சொல்லி பாப்போம். என்னடா இங்க தனியா உட்கார்ந்திருக்கிற? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அங்கதான் சத்துணவு கூடத்துக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க சார். ஏண்டா, நீயும் போய் விளையாடலாம்ல? விளையாடலாம் தான், ஆனா என்னவோ தெரியல சார், அவங்க கூட எனக்கு விளையாடவே பிடிக்கல. ஏன் கண்ணா, எதுவும் சொன்னானுங்களா? சொல்றா, உண்டு ரன் பண்ணிடுவான். அவங்களே எதுவும் சொல்ல சார், எனக்கே தான் பிடிக்கல. ஏண்டா கண்ணா, இப்படிலாம் தனியா ஒதுங்கலாமா? எல்லாரு கூட நல்லா பழகு, நல்லா பேசு, இல்லனா அப்படியே பழகிடும், வேற யாரு கூட சேர மாட்டேன். புரியுதா? ரொம்ப நெருங்கி பழகுறதும் தப்பு சார். ஏன் அப்படி சொல்ற? எங்க கூட ரொம்ப நெருங்கி பழகினாரு ஸ்டாலின் சார், இப்ப எவ்வளவு வருத்தப்படுறாரு சார். ஆமாண்டா கண்ணா, இப்ப சொன்னியே அது நூத்துல ஒரு வார்த்தைடா. கண்ணா, இந்த பசங்க ஏன்டா அப்படி ஆயிட்டாங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தது. அது ஒன்றும் இல்லை சார், எல்லாருக்கும் நல்லது கொஞ்ச நாள் கெட்டது கொஞ்ச நாள்னு ஏன் சொல்லுங்க கடவுள் தராரு? நல்லதே கொடுத்தா நக்கலடிப்பானுங்க, கெட்டதே தந்தா வாழ்க்கையே வெறுத்து போயிடுவானுங்க. தாண்டா ஸ்டாலின் சார் ரொம்ப நல்லா எங்ககிட்ட கெட்டதை நெருங்க விடாம நல்லதே பண்ணாரு. அதனால பசங்களுக்கு நடக்கிறது நல்லது தானா கெட்டது தானே தெரியாம போயிடுச்சு சார். டேய் கண்ணா, என்னடா விவேகானந்தர் மாதிரி பேசுற? விவேகானந்தர் மாதிரி எல்லாம் பேசல சார், உள்ள இருக்கிற வேதனைய பேசுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அந்த ஆளு உங்களுக்கு எல்லாம் பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்லாம போயிருச்சுன்னு நினைச்சேன்டா. நீ ஒருத்தனாவது நன்றியோட இருக்கிறியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. எல்லாருக்குமே சார் மல மரியாதை இருக்கு சார், ஆனா சார் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறாங்க சார். அது தப்பு இல்லையாடா கண்ணா? தப்புதான், அது உங்களுக்கும் புரியுது எனக்கும் புரியுது, ஆனா அவங்களுக்கு புரியலையே சார். அவங்களுக்கெல்லாம் இப்ப புரியாதுடா கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல புரியும். இல்ல சார், இப்பவே புரிய ஆரம்பிச்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா புரிஞ்சுப்பாங்க சார். அப்ப புரிஞ்சு என்னடா பண்ண போறாங்க? போடா கண்ணா. நம்புனாதான் சார் கடவுள், இல்லைன்னா அது வெறும் கல்லுதான். அது உங்களுக்கு புரியலையே சார்.
நம்மளை ஒருத்தர் நல்ல வழியில தான் நடத்திட்டு போறாருன்னு எத்தனை வாட்டி வேணாலும் யோசிக்கலாம், சந்தேகமாகவும் பார்க்கலாம். ஆனால் நம்பிட்டோன்னா முழுசாக நம்பிடணும் சார். அவரு நம்மளை மலை உச்சிலேருந்து குதிக்க சொன்னால் கூட அது நம்ம நல்லதுக்காக தான் ஒரு சொல்கிறாருன்னு யோசிக்காமல் குதிக்கணும். அங்கே சந்தேகப்படக்கூடாது சார். ஆனால் பசங்க சந்தேகப்பட்டுட்டாங்க, அதுதான் சார் அவங்க பிரச்சனை. என்னமோ போறதெல்லாம் பார்த்தா பெருசா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுதுடா. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியலடா. கண்ணா நீ பார்த்து பத்திரமா இரு, நான் வரேன். ம், சரிங்க சார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வணக்கம் சார். வாங்க சாலி சார், உட்காருங்க. சார் என்ன சார் திடீர்னு சாருன்னுலாம் கூப்பிட்டு? ஏ நீங்கள் சார் தானே, உங்களை சாருன்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிடுறது சார்? எப்பயும் கூப்பிட்ற மாதிரி உரிமையாக பேர் சொல்லி கூப்பிடுங்க சார். அது எப்படி சார்? முன்னையெல்லாம் நீங்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எல்லாரும் ஒரே குடும்பமாக பழகணும், அதனால உங்கள் மேலே இருக்கிற உரிமையில நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் யாரோ நாம் யாரோன்னு ஆயிட்டோம்ல, அப்புறம் எப்படி சார் பேர் நான் சொல்லி கூப்பிடுறது சார்? என் மேல ஏதோ கோபத்தில் இருக்கீங்க போல. ஏன் சார் திரும்பவும் அப்படி பேசுறீங்க? உங்களை கோபப்பட நான் யார் சார்? சார் திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்க சார், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னை புரிஞ்சுக்காதவங்க என்ன வேணாலும் பேசலாம் சார், ஆனா நீங்க போய் இப்படி பேசலாமா சார்? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமே சார். நல்லா தெரியும். இப்ப என்ன, இன்னொரு 10 நாள் லீவு உனக்கு வேணும், அவ்வளவுதானே? தாராளமா எடுத்துக்கோ. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தூரம் வரணும்? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த குருவிகிட்ட சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல சார். நான் அதுக்காக ஒன்றும் வரல சார், பசங்களை பத்தி கொஞ்சம் பேசணும். என்னது மழை கூட வர்ற மாதிரி இல்லையே, என்ன ஸ்டாலின் திடீர்னு அதிசயமா பசங்களை பத்தி பேசுற? கோச்சுக்காதப்பா கோச்சுக்காத, நீ மன கஷ்டத்துல இருக்க, உன் பேச்ச பசங்க கேட்காம போயிட்டாளேங்கிற கோபத்துல இருக்க, இந்த நேரத்துல இந்த உருப்படாத பசங்களை பத்தி எப்படி உனக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னு தான் நான் கேக்குறேன் சார். பசங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு குருவி சொன்னான், அது கேட்டதுல இருந்து மனசே சரியில்லை சார். அதான் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆகி போச்சுன்னு கேட்டு போலான்னு வந்தேன் சார். அப்ப ஏன் இப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியலேன்னு சொன்னா நான் விளக்கமா சொல்றேன். சொல்றப்பா ஸ்டாலின், ஒரு குடும்பத்துல அப்பன்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லபடியா ஒழுக்கமா வளரும். அப்பம் போயிட்டான்னா பிள்ளைங்க தருதலை ஆயிடும், அந்த குடும்பம் நடுத்துறவுக்கு வந்துடும். அந்த எய்த்ஸி பசங்களுக்கு நீ அப்பம் மாதிரி, நீ அவங்கள விட்டுட்டு போயிட்ட, அனாதை ஆயிட்டாங்க, கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஸ்கூலும் நடுத்துறவுக்கு வந்துடும்ப்பா. நான் லேட் என்ன சார், அதான் நீங்களா இருக்கீங்களே சார். என்ன நீ என்ன பார்த்து கையை நிட்டுற, நான் இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தேன்ல. யோ நான் இந்த பசங்களுக்கு அப்ப இல்லையா தாத்தா, தாத்தா முக்கியம்தான், ஆனா தாத்தா விட அப்ப முக்கியம் இல்லையா? நான் ஒரு மடையன் ஸ்டாலின், இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ வருத்தத்தில் இருக்க. சரி விடு, நீ வந்த விஷயத்த சொல்லுப்பா. பசங்களுக்கு பாடம் சரியா புரியலன்னு சொல்றாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. வாத்தியாருங்க கிளாஸுக்கு போகல, பாடம் நடத்தலைன்னா நான் கேட்கலாம், ஆனா அவங்க கிளாஸுக்கு போறாங்க பாடம் எடுக்கிறாங்க, அப்புறம் நான் என்ன பண்றது? பசங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு ஒவ்வொரு கிளாஸா போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்ல சார் அப்படி சொல்ல வரல, பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தா எடுக்கிறியா சொல்லு ஸ்டாலின், கிளாஸ் எடுக்கிறியா? எடுக்க முடியாது இல்ல, அப்புறம் என்ன? இந்த பாருப்பா, எப்படியோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கூலை தாங்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், அதையும் மீறி சாய்ந்துன்னா எங்களால் என்னையா பண்ண முடியும்? அப்படியே சாஞ்சிச்சுன்னா விட வேண்டியது தானே, வேற என்னையா பண்ண முடியும்? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? யோ வேற எப்படியா பேசுறது, எப்படி பேசுறது? இந்த வெள்ளையும் சொல்லியமா இந்த ஆள் அங்கே எங்கே சுத்திட்டு இருக்காரு பாக்குறியா? யோ உடஞ்சு போயிட்டு ஐயா, உள்ள உடஞ்சு போயிருக்கியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. நீ போ ஸ்டாலின், என்ன நடக்கணும் இருக்கோ அதானே நடந்தாகும், நாங்களும் இந்த ஸ்கூல எப்படியே போயிட்டு போறோம் சார். நீ போப்பா, நீ போ, நீ உன்னை பார்த்துக்கப்பா.